குப்பை 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 எல்லாம் இல்ல இல்ல கண்டிப்பா வர முடியாது. ஹரி சார் படம் எப்பயுமே வந்து சர புறதான் கப்ப கப்பதான் குப்பு குப்புதான் படம் ஏறினா கத்தனம். நாங்க 4-5 பேர் சேர்ந்து கத்தனம். கதவு தரீங்களா கதவு தரேன்ட்டு ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட் ஆச்சு. காரணம் என்னன்னா சமுத்திர கனியால் ஒர்க் அவுட் ஆச்சு. சூரியகிரி எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுவாப்புல அவரு இந்த படத்துல ரொம்ப மொக்க பண்ணாப்புல யோகி பாபாவை போட்டு ரசிக்கும் வகையில உண்மையில சொல்ற மாதிரி ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் உண்மையிலேயே ஒரு ஸ்டோரி. ஆனா சஸ்பென்ஸ் ரிவீல் பண்றேன் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் எங்கெங்கயோ இழுத்துன்னு போயிட்ட மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நீட்டை பத்திலாம் ஒண்ணும் இல்லை, 3 தடவை நீட் எழுதிச்சு இந்த பொண்ணு. அதுலயே பாத்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் கிரிஞ்சா தான் போயிடுச்சு. என்னன்னா இப்போ உன் வீட்டு இடத்துல ஒருத்தன் கொட்டா போட்டு வச்சிருக்கான், அதை இடத்த கிட்டினா வேணாம் வேணாம், அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது தத்துவம் பேசிட்டு உட்காந்துருக்கு பிரியா பவானி சங்கர். ஆக்சுவலா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தால் கூட ஆனால் இவங்க வந்து அதை ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப கோட்டை விட்டாங்க, ரொம்ப லேகாக போயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் ஆச்சு. காரணம் என்னன்னா சமுத்திர கனியால் ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டு சீன் படத்தில் வந்து சொல்லிக்கிற மாதிரி சீன் இருக்கு. ஆக்சுவலாக இன்டர்வல் முடிஞ்ச உடனே சமுத்திரகனி போலீஸை கூட ஒரு சீன் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த வேங்கையில் ஒரு சீன் வருமே அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கௌதம் மேனன் வந்து ஒரு சீனில் வரப்பில் கெஸ்ட் ரோல் பண்ணுவோம்ல, அந்த சீன் நல்லாயிருக்கும். ரெண்டு சீன் மட்டும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு, மற்றபடி படத்தில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உட்காந்தும் பார்க்க முடியல, ஃபேமிலியோடையும் வர முடியாது, எதோடையும் வர முடியாது உண்மையிலேயே. ஏண்டா பாவம், நீங்கள் இந்த மாதிரி மைக்கு பிடிக்கிறதுனால கேமரா பிடிக்கிறதுனால தேட்டருக்குள்ளேயும் ஒருத்தன் பைத்தியமாக நச்சுன்னுக்கிறான், தேட்டருக்கு வெளியே நிறைய பேர் பைத்தியமாக நச்சுன்னு இருக்கட்டும்பா. ஆனால் இவன் நடிக்கிறது கூட பார்க்குற மாதிரி இருக்கிறான், உள்ளாகிறவங்க பண்ணுறவங்க இருந்தாலும் எல்லாம் தாங்க முடியல. அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்களா படம்? படம் பேருனா கத்தனம். நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து கத்தனும், கதவு தரீங்களா கதவு தரங்களான்ட்டு ஒருத்தன் கூட தரங்கள. அப்புறம் மற்ற ஒரு ஆயமாக திறந்து விட்டு பாத்ரூம் இன்டர்வலுக்கு தான் அப்புறம் திறந்து விட்டாங்க, போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. ஹரின்ற ஒரு பிரியாணி கடைக்கு போய் இன்னும் இன்க்ரீடியண்ட்டோட நாங்கள் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் சாப்பிட்டோம். அதே மசாலா அதே இன்க்ரீடியன்ட் அதே மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக மூஞ்சில் தலை நெத்தியில் விபூதி அடிச்சு அம்ஸ்டா போலன்னு தான் சொன்னோம். நல்லா இருந்தது. ஒன் டைம் ஆச்சரியமான படம். படத்தில் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஹீரோயின் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையில் அதாவது ஹீரோயினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோரியை அவங்கள வச்சு தான் நகர்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இந்த ஸ்டோரிக்கு அவங்க தான் செட் ஆப்ட் ஆகும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வேறு எப்படி வேணாலும் இதை பண்ணியிருக்கலாம். ஹீரோ வந்து எங்கே தப்பு நடந்தாலும் போய் தட்டி கேட்கக்கூடியவர் அப்படியா. அதில் இன்னொரு விஷயம் என்ன, ஹீரோயினுக்காக ஏன் இவ்வளோ இது பண்ணுறாருன்னா அதில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சஸ்பென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க அம்மா ஜாடையிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஸோ அந்த ஒரு கான்செப்டை உள்ளே போட்டு அது மாதிரி 2-3 இது பண்ணி வச்சாங்க. பட் ஃபைட்டு ஓவராக போட்டதாலே உட்காந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதே ரொம்ப நெகட்டிவாக போச்சு. ஒரு ஃபைட் 2 ஃபைட் ரசிக்க முடியுது, படத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்னு 18 ஃபைட் வருது, உட்காந்து பார்க்க முடியல, ரொம்ப கடுப்பாக தான் போயிட்டுருக்கு. காமெடி பார்ட்டும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியாக போட்டாங்க படத்துக்கு, இது மாதிரி நிறைய லேக்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக லென்த்தை குறைச்சானா மேபி ஓகேன்ற சொல்லியிருக்கலாம். ஃபைட் சீன் தான் படமாக இருந்துச்சு. ஃபைட் சீனை கழிச்சிட்டு படத்தை பார்த்தாருன்னா ஒன்றுமே கிடையாது. நீ தப்பாக புரிஞ்சுன்னு இருக்க. பொதுவாக அரிப்படம்னாலே ஹைவேஸில் ஸ்கார்பியோ பறக்க விட்றதா இருக்கும், கம்பல்சரி அவங்க மாமனார் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா வைஜி மகேந்திரன் இருப்பான், ஒரு ஐயர் கேரக்டர் கண்டிப்பாக வரும். இன்னொன்று அவங்க அம்மா சென்டிமெண்ட் வைப்பாங்க, பாட்டு வந்து அங்கங்கே வைப்பாங்க. அது அவருக்கு ஸ்க்ரீன் பிளேயில் எந்தெந்த இடத்துல எது வரணுமோ இப்போ வரைக்கும் அந்தந்த இடத்துல அது வந்துருந்து தான் இருக்குது. அருவா கத்தி கம்பலை விட்டுட்டீங்க, அதுவும் சேர்த்து இருந்தது. அதில் விஷாலோட ஸ்பெஷல் எஃபெக்ட்னா அதேமாதிரி பின்னால் டிக்கி எட்டுனான்ட்டு இப்படி இப்படின்னு சொல்லுவார்ல டைலாக், அதேமாதிரி துப்பாக்கிலையும் அதான் பேசுகிறாரு, கத்திலையும் அதான் பேசினார், அருவாலையும் அதான் பேசினார். ஜிவிஎம் போஸ்ட் எப்போவுமே வந்து அவர் இப்படி வந்து முடிய கொஞ்சம் அவர் பெருசாக இல்லை, கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து கால் மேலே கால் போட்டு வந்து அவர் பேசுகிற இங்கிலீஷில் வந்து அப்படின்ற மாதிரியும் அந்த மூக்கு உறிஞ்சி பேசுகிறதும் ஒரு 2 சீன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சமுத்திரகாணி பேக் போனால் படத்தில் இருக்கிறாரு. அடிக்கடி நீங்கள் வேணாம், நிறைய ஷூட் இருக்குது அதனால் ஃபோன்லேயே பேசிக்கலான்ட்டு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யோகி பாபு இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டார், மொட்டராஜ் ராஜேந்திரன் காணாமல் போயிட்டாரு. பார்க்கலாம், காமெடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் விஷால் பண்றதே பெரிய காமெடியா இருந்தது. யோகி பாபு காமெடி பண்ணியிருக்கிறாரு, எப்போ மாதிரி அவர் மற்றவங்களை திட்டுறது மற்றவங்களை கலாய்க்கிறது அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. ரசிக்கும்படியா இருந்தது. ஒரு 1-2 இடத்துல சில்லறை சதுர ஓட்டம் மாதிரி இருந்தது.
அதுதான் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா, டிஎஸ்பியோட மியூசிக்கும் அந்த ஸ்டண்ட் யூனியனில் ஸ்டண்ட்டு கொரியோகிரா இது மாஸ்டர் இருக்கார்ல, அவர் பண்ண ஒரு 12 ஃபைட்டாக இருந்தாலும் இது ரெண்டுமே சேர்ந்து படத்துக்கு பக்கபலமாக இருந்தது. மற்றபடி ஹரி சாரோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அது தெரியும், இந்த கடைக்கு வந்தால் இந்த சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போகிறோன்ட்டு அதை தான் போட்டார். பரவாயில்ல, வயசான காலத்துலேயே மாமனார் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது நல்ல சந்தோஷம் விஷயம். எத்தனை பேர் அந்தமாதிரி இருக்கிறாங்க. வைஜி மகேந்திரன் லாஸ்ட்டாக நீ ஐயர் தானே அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவொடனே ஒரு பூனூலை எடுத்து மாட்டினோடனே எல்லாருமே சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நீங்கள் வந்து தேங்காய் வெட்டுறதுக்கும் சுரக்காய் வெட்டுறதுக்கெலாம் நீங்கள் அருவா எடுக்கக்கூடாது, அவிரா இருந்தாலும் நீங்கள் மனுஷன் வெட்டுறதுக்கும் எடுக்கணும்னு சொல்கிற டைலாக்லாம் வந்து வரம்பு மீறின செயலாக இருந்தாலும் அவங்களாம் எடுத்துட்டாங்க கையில் கத்தியை. கொஞ்சம் சிரிக்க முடியாமல் ரசிக்க முடியாமல் வந்து நன்றி என்ஜாய் பண்ணணா, உள்ள உட்காந்து தூங்கல, படத்தை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரிக்க விட்டுருக்கீங்க? தெரிக்க நான் விடல, தெரிக்க அவங்க விட்டுருக்காங்க. ஹரி சார் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஹரி சார் படமே எப்பயுமே வந்து சர புறதான், கப்ப கப்பா தான், குப்பு குப்பு தான். ஆனால் படத்தில் வந்து நிறைய சட்ட காட்சி இருக்கு. ஆ, உள்ள போய் உட்காந்து பாருங்க தலைவா, உள்ள வகுலாம் கலக்குது, டம்மு டும்மு டம்மு டும்முன்னு. அவங்களோட ஆக்ஷனு எல்லாமே அருமையா இருக்கு. விஷால் சாருக்கு சொல்லித்த தேவையில்லை, அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் வந்து நம்ம நிறைய கெட்ட வார்த்தை பார்த்துப்போம், அது படத்தில் எப்படி இருக்கு? அதெல்லாம் மறைச்சாங்க, மறைச்சா பீட் சவுண்ட் போட்டிருக்கேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி வரலாம், அதுக்கு வரலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம், சின்ன பிள்ளை வரும் சார். சின்ன பிள்ளை வரணும் சொன்னீங்க, ஓகே. நீங்கள் என்னண்ணா விஷால் சார் கெட்ட பிள்ளை வந்திருக்கீங்க? எனக்கு பிடிக்குங்க விஷால் சார். வீரா தனுஷு சாரையும் பிடிக்கும், விஷால் சாரையும் பிடிக்கும், எனக்கு எல்லா பத்தியும் பிடிக்கும், நடிகர் எல்லா பத்தியுமே பிடிக்கும். அசிங்கமான வார்த்தை நல்லா இருக்கு படம். என்னடா கதை சொல்ல வராங்க? அது சொல்லிட்டா எப்படி? நீங்க தான படம் பார்க்கணும். என்ன சொல்லுங்க, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்? ஏய், இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஆமா, நான் பாப்பேன். இல்ல இல்ல, கண்டிப்பா வர முடியாது. கழுத்து அறுக்கிற சீன் இருக்கு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லா இடத்துல ரத்தம் தெரிக்கிற சீன் நிறைய இருக்கு படத்துல. ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பாக்குற அளவுக்கு படத்துல ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஓபனா சொல்லணும். நான் மட்டும் தான் 10 to 3 மணி நேரம் தரலாம் ப்ரோ இந்த படத்துல. அது கூட வந்து சமுத்திரக்கனிக்காக தான் உண்மையிலேயே. இல்லைனாக்கா, அவர் இல்லைனாக்கா இந்த படத்தை உட்காந்தே பார்க்க முடியாது உண்மையிலேயே. எப்படி கிடைக்கும்? படம் தான் ஓடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவரே பார்த்தீங்கன்னா விஷாலே அவர் வாய் ரொம்ப குளறது அவருக்கு நல்லா தெரியுது ஸ்க்ரீன்லேயே. எப்பவுமே ஒரு ஆப் சாப்பிட்ட மாதிரியே பேசுகிறாப்புல ஆள் உண்மையிலேயே. பழைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு ஃபுல்லாகவே. படம் வந்து ஹரிக்காக தான் வந்து பார்த்தோம், உண்மையில விஷாலுக்காகலாம் வந்து பார்க்கல நம்ம. அவரோட அவரோட படங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் கேரண்டீடாக இருக்கும், அது பார்த்தோம். பட் ஆனால் உண்மையில ரொம்ப மைனஸாக போயிடுச்சு. ஹரி படம் மாதிரி இல்லை, சொல்ல போனால் மொக்கை தான்.